சரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு. அப்போ இது ஏன் வந்து சாதாரண ஒரு கட்டாந்தரை, கட்டாந்தரைனாவே இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கிற செயல்பாடில் கட்டாந்தரை தான் நல்ல மண்ணாகவும் நம்ம பயிரிடுற மண் மலட்டு மண்ணாகவும் மாறி போயிருக்குது. கட்டாந்தரைன்றதுக்கு மீன் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, கட்டாந்தரையில் வந்து நேரடி சூரிய ஒளியை போதும் படும். அப்போ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு பயிர் விடுற அந்த இதுவில் வந்து ஒரு போர்வை மாதிரி நம்மளுடைய பயிர்களோ, முதன்மை பயிர்களோ அல்லது ஊடு பயிர்களோ அல்லது வேறு ஏதோ ஒரு வகையில் அந்த மண் வந்து மூடப்பட்டிருக்கும். அதனால் சூரிய ஒளி தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு உண்டான உணவுகள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்றதுனால அங்கே நுண்ணுயிர் செறிவு அதிகன்றதுனால அந்த பொருளை சிதைக்கப்பட்டு செறிவூட்டப்பட்டு அது அடுத்த பொருளாக மாற்றி அதை கொடுக்கறது ரொம்ப காலம் வந்து குறைவாக எடுத்துக்கும். அப்போ நம்ம இந்த பொருள் சிதையிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள். இப்போ இந்த நுண்ணுயிர்களுக்கு எந்த விதமான அல்லது அதிகப்படியான சேதம் இல்லாத பார்த்துக்கிட்டது நம்ம முன்னோர்களுடைய வழிமுறை. காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் மண்ணிலிருந்து 6 அங்குலம் வரைக்கும் தாங்க நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அப்போ நம்முடைய உழவியல் முறை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏர் மாட்டில் உழுதிங்கன்னா அதிகபட்சம் 6 அடியிலேருந்து 3/4 அடிக்கு மேலே வந்து உழ மாட்டோம். அதே சமயத்தில் அந்த உழவியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மண்ணை விளக்கி விடுமே தவிர இன்றைக்கி நாம் பண்ணுற மாதிரி மண்ணை புரட்டி போடுதல் இல்லை. இது ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேண்டியதுங்க. உங்களுடைய கேள்வி ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது. ஒவ்வொன்றத்துலேயும் விட்டால் என்ன கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றத்துலேயும் 2 மணி நேரம் பேசினா கூட அதை பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருந்தீங்க. அட்மின் பதில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கவே நான் கொஞ்சம் அமைதியாக இருந்தேங்க. அப்போ இந்த விளக்கி நம்ம ஏர் உழவும் போது வந்து பார்த்திங்கன்னாக்கா மண்ணை விளக்கி தான் விடுமே தவிர புரட்டி விடாது. அப்போ மண்ணை விளக்கி விடும்போது அந்த நுண்ணுயிர்களுக்கு பெரும்பாலான பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய உழவியல் முறை அப்படிங்கிறது வந்து அறிவியல் வளர்ச்சி அப்படின்ற பேரில் வந்து அப்படி அதல பாதாளத்துலேருந்து மேலே எடுத்து மேல் மண்ணை அதல பாதாளத்துக்கும் அதல பாதாளத்தில் இருக்க மண்ணை மேலவும் தூக்கி புரட்டி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நுண்ணுயிர் கூட்டங்கள் அப்படியே சமாதியாக்கப்படும். உள்ளே கொண்டு போய் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இல்லாத மண் வந்து வெளிக்கொணரப்பட்டு அந்த இடத்துல வந்து மேலே போடும்போது அந்த மண்ணினுடைய வளம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இந்த உளிக்கலப்பை இந்த இதுவிலிருந்து மேலே கொண்டு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய அந்த சத்துக்களை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. ஆனால் நாம் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் கொடுக்கக்கூடிய அது வந்து இயற்கை இடுபொருளாக இருந்தாலும் சரி அல்லது ரசாயன இடுபொருளாக இருந்தாலும் சரி, அது எந்த இடுபொருளாக இருந்தாலும் பயிர் நேரடியாக எடுத்துக்குமானா நிச்சயமாக இல்லைங்க. அப்போ அந்த பயிர் எடுத்துக்கிறது அளவுக்கு மாற்றணும்னா அங்கே ஒரு சமயக்கார வேலை தேவைங்க. உதாரணத்துக்கு ஒரு புல் இருக்குது, மனுஷன் இருக்கிறான், ஒரு மாடு இருக்குது. புல்லை மனுஷன் நேரடியாக சாப்பிட மாட்டான், ஆனால் அந்த புல்லை மாடு சாப்பிட்டுச்சுன்னாக்கா அதுக்கு அது நேரடி உணவுங்க. அதனுடைய விளைவாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டிலேருந்து பாலை கறந்து பாலை மனுஷன் நேரடியாக சாப்பிடுவாங்க. அப்போ இந்த புல்லை பாலாக மாற்றுறதுக்கு இடையில் ஒரு சமையல்கார வேலையாக அல்லது வேறு அந்த ஒரு பொருளை மாற்றக்கூடிய வேலையாக ஒரு மாடு தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து நாம் போடக்கூடிய இடுபொருள் இருக்குது. அந்த இடுபொருளில் இருக்கக்கூடிய சத்துக்களை பயிர்கள் நேரடியாக எடுத்துக்க முடியாது, உறிஞ்ச முடியாது. அந்த உறிஞ்சக்கூடிய நிலைக்கு மாற்றக்கூடிய திறன் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிருக்கு தான் உண்டு. அப்போ உங்கள் மண்ணில் நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை குறைவு அப்படின்றதுனால தான் நீங்கள் போடக்கூடிய ரசாயன உரமாகவே இருந்தாலும் அந்த பயிர் முழுமையாக எடுத்துக்கக்கூடியதாக மாற்ற முடியல. இப்போ நம்ம 1960களில் வந்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் வந்து யூரியாவை எடுத்து அந்த விவசாயிகிட்ட போடும்போது ஏளனம் பண்ணி சிரித்தாங்க, இது எதுக்கு எனக்கு தேவைப்பட போகுது அப்படின்னு. அந்த விவசாயிக்கே தெரியாமல் இரவோடு இரவாக, அதாவது போக்குவரத்து இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த வழியாக பார்க்கக்கூடிய பார்வையான இடத்துல அந்த விவசாயிக்கு தெரியாமல் அவருடைய நிலத்தில் எடுத்து போய் ரசாயன உரத்தை போட்டுட்டு ஒரு வார இடைவெளியில் வந்து அவங்ககிட்டே வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பாங்க, என்னங்க இந்த இடம் மட்டும் பயிர் கொஞ்சம் ஊக்கமாக வளர்ந்து இருக்குது, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு பார்த்துக்கு. அந்த விவசாயி நான் எதுவும் பண்ணலைங்க, சாதாரணமாக எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி, அப்போ தான் இவர் தான் சொல்லுவார் இது வந்து ரசாயன உரம்.
அதனுடைய விளைவுனால இந்த இடம் மட்டும் இவ்வளோ உயரமாக வந்திருக்குது அல்லது இவ்வளோ செழிப்பாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் ரசாயன உரத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பயிரினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தையை கூறி அவங்கள ஒரு மாய வலைக்குள்ளே சிக்க வச்சு தான் நம்ம ரசாயன உரத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க புத்தம் புதிய தகவலுக்கு.